எனக்கு முன்னதாக இந்த அவைக்கு வரக்கூடியவன் நீ, இரடா கால தாமதம், எனக்கு முன்னதாக வரக்கூடியவன் நீ, இந்த ஏன் கால தாமதம், என்ன கேக்குறீங்க, என்னதான் கேட்டுங்க, எனக்கு முன்னதாக வரக்கூடியவன் நீ, பெரிய பஞ்சாயத்து, என்ன பஞ்சாயத்து, ஐயோ ஐயோ, நாளை என் பொண்டாட்டி எங்க போற, எங்க போறீங்க, எங்க மாமியார் வீட்டு கிளம்பி போற, ஆமா இங்க இருந்து நாளை என் பொண்டாட்டி மாமியார் வீட்டுக்கு போக சொல்ல, மாமியார் வீட்டுக்கு, ஆமா நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டேன், ஏன் எனக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகுது, மாமியார் வீட்டுக்கு 50 காசு பஸ் பார், என்னப்பா 50 காசு, 50 காசு, ஆமா அந்த 50 காசு கொடுத்து மாமியார் வீட்டுக்கு போனோம், மாமியார் வீட்டுக்கு வெறும் கையா போலாமா, எப்படி போக முடியும், அதால அங்கிருந்து போன பஜார் இருக்கு, மாமியார் வீட்டுக்கு போறமே ஈ முக்காத பொருளா வாங்கி போவோம், ஈ முக்காத பொருளா போய் பார்த்தா, போய் பார்த்தா பொறி உண்டு, என்னப்பா பொறி உண்டு, மாமியார் போற, போய் பஸ் ஸ்டாண்ட்ல இறங்குறேன், எங்க மாமனார் குத்துக்கள் ஆட்ட வந்து நிக்கிறான், அதே என்ன வந்து கட்டி புடிச்சுக்கிறாரு, ரெண்டு பேரும் மாறி மாறி உருள்றோம் பெறன்றோம், வராத மறுப்புள்ள வந்து ஐயோ சந்தோஷத்துல ஆடுறாரு, வாங்க மாப்பிள்ள போய் சாப்பிடலாம் அப்படின்னு என்ன கூப்பிடுறாரு, ஒரே ஓட்டம் இல்ல மாமனார் கேக்குறாரு என்ன இது ஒரு காசா 1100 பெரிய காசா எல்லாம் கட்டிட்டேன் அம்மா வெத்தல பாக்கு போட்டா வாய் சவுக்கண்ணாரு, என் கையில எவ்வளவு இருக்குது, 50 காசு, அதெல்லாம் இங்கிருந்து போனோம், ஆளுக்கு ஒரு வெத்தல, ஆளுக்கு ஒரு பாக்கு, ஆளுக்கு ஒரு வெத்தல, ஆளுக்கு ஒரு பாக்கு, ஒரு சுண்ணாம்பு போட்டலாம்,
ஆளுக்கு ஒரு வெத்தல, ஆளுக்கு ஒரு பாக்கு, ஒரு சுண்ணாம்பு போட்டலாம், ஒரு சுண்ணாம்பு போட்டலாம் வாங்கிக்கினு ஆளு கொஞ்சம் கொஞ்சம் போட்டுட்டு அந்த சுண்ணாம்பு ஆயிட்டு கீழே போடலான்னு பார்த்தா எங்க மாமனார் நிறுத்தி, என்ன உனக்கு புத்தி இருக்குதா என்ன கேக்குற, சுண்ணாம்பு பாயிட்டு கீழே போறிய உனக்கு குழந்தை பிறக்குமான்னு என்ன கேக்குற, அதான் என்ன தெரியுமா பண்ண, பாதி சுண்ணாம்பு எனக்கு தடவிக்கணும், பாதி அவரு பாதி தாடி விட்ட, பிறகு ரெண்டு பேரும் எடுத்து வாயில போட்டு மெல்றோம், மறும் புள்ளி அவருன்றாரு, ரெண்டு பேரும் மாறி மாறி மெல்ல மெல்ல நாக்கு இந்த பெருசா தூங்கி போச்சு, ரெண்டு பேருக்கு நாக்கு வெந்து போச்சு, அந்த நேரம் பார்த்து ஒரு நாய் நாக்க தொங்க போட்டு அந்த வழியா வந்து உங்க எதிர நம்ம சுண்ணாம்பு தின்ன மாதிரி இது ஏதோ சுண்ணாம்பு சட்டில தலைய விட்டுக்குது, அப்ப இது கூட போனா ஒரு பெரியவர் உக்காந்து ஏஞ்சு போனது எங்க வேலிகத்தோப்புல, அப்படியே கபாக்குன்னு போய் நாய் வாய வச்சது, எங்க மாமனார் எட்டி ஒரு உத விட்டார், அந்த நாய எங்க மாமனார் போய் வாய வச்சாரு, எங்க மாமனார் எட்டி ஒரு உத விட்டார், நான் போய் வாய வச்சேன், அப்படியே எல்லாமே முடிஞ்சதுமா, எங்க மாமனார்க்கு நான் சொல்றேன், மாமா மாமா பீய தின்னுமா வாய தோஷமா கம்மன வீட்டுக்கு போயிருந்தோம், உன் பொண்டாட்டி கேட்டாலும் நீ சொல்லக்கூடாது, என் பொண்டாடி கேட்டாலும் நான் சொல்லுவேன், தெளிவா சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டேன், அது அந்த பொறி ஒண்ணு பாயிட்டு வச்சுனேன், அந்த ஹோட்டலே மறந்து வச்சுட்டு நீங்க போங்க, அந்த பொறி ஒண்ணு பாயிட்டு நான் எடுத்துட்டு வந்தேன், நான் போய் அந்த பொறி ஒண்ணு பாயிட்டு எத்தனை வீட்டுக்கு போறேன், என் பொண்டாட்டி கேக்குறான், வராத மறுப்புள்ள வந்திய அம்மாவுக்கு வாங்க, அவன் கேட்டான் ஓட்டா வீட்டுல எனக்கு என்னடி செஞ்சாவும் ஓட்டா வீட்டுக்கு நான் வாழ வச்சு, நான் கேட்க அவன் வெள்ளாட்டு தலைமை என்ன கேக்குறான், என்ன கேக்குறான், பீ துன்ற புத்தி போதான்னு என்ன கேட்டா பாரு, அட்டே டே டே எனக்கு முன்னாடி வந்து மாமனார் இங்க வத்தி வச்சுக்கிறான் அப்படின்னு நான் பீத்தி உங்க அப்பா ஒண்ணு பீ தின்னான், கப்பாக்குன்னு போட்டு ஒஸ்ட முட்டி, அப்படியே ரெண்டு பேருக்கு அப்படியே ஒரு தூர் காட்டு, ஐயா ஏனடா காலதாமதம் என்றால் கட்டுக்கதையை கொட்டி அளந்து கொண்டிருக்கிறான், இருந்தாலும் பரவாயில்லை, இந்த உதயபுரி நாட்டிலே என்னுடைய மனைவி பேசுறான், அப்ப யாரு சந்திக்கலாம்.